ஹலோ கைஸ், பிக் பாஸோட கிராண்ட் லான்ச்சோட ப்ரோமோ எப்படி இருக்க போகுது, எந்த கெட்டப்பில் கமல்ஹாசன் சார் வரப்போறாருன்ற மாதிரி பல எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்திருக்கும்ல. அந்த வகையில் ஒரு தரமான ப்ரோமோவை விஜய் டெலிவிஷன் இறக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்மளும் ப்ரோமோ இயங்கிட்டு இருந்தோம், எங்கடா ப்ரோமோ அப்படின்ற மாதிரி காத்திருந்ததுக்கேற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குங்க. ஸோ அதில் குறிப்பாக கமல்ஹாசன் சாரோட கெட்டப்பாக இருக்கட்டும், அதில் அவர் நடந்து வர பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே டாப்பாக இருக்குது. பட் இந்த ப்ரோமோ மூலியாக நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோன்னா, ஸோ கிராண்ட் லஞ்சோட ஷூட் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருவாங்க, மதியத்துக்கு மேலே ஆரம்பித்து அது தீவிரமாக போகும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த ப்ரோமோவோட ஷூட்டு எல்லாம் காலையிலே நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி காலிலேருந்தே ஒரு பக்கம் கிராண்ட் லஞ்சோட ஷூட்டு வந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் இந்த ப்ரோமோ மூலியமாக எனக்கு தெரியுது. பட் அந்த ப்ரோமோவில் பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, காலைல எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி இன்றைக்கி மதியத்துக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கிளியாரிட்டியாக தெரியுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லஞ்சோட வேலைகள் தீவிரமாக ஒரு பக்கம் இவிபியில் நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் மொத்த தகவல். ரெண்டாவது நம்ம ப்ரோமோக்குள்ளே போவோம். அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து ரெட் கலர் கோட்டு, ரெட் கலர் பேண்ட்டில் வந்து பயங்கரமாக இருக்கார் கமல்ஹாசன் சார். குறிப்பாக வந்து அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்குன்னுவாங்க பார்த்தீங்கன்னா, தாடி மீசை வச்சுக்கிட்டு வேறு லெவலாக வந்து அதை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி போட்டு மீசை முறுக்கிட்டு வேறு லெவலாக நடந்து வரார். பட் அந்த நடந்து வர ஆங்கிள் இருக்குது பாருங்கள், கேமராவோட ஆங்கிள் ஃபஸ்ட்டு தரையை காமிச்சிட்டு அந்த மண் நடந்து வர ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக க்ளவுடு அந்த வானத்தை காமிச்சு அப்படியே மாசாக நடந்துட்டு வரும்போது கோட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, வாட்சை பார்க்குறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்டை சூப்பராக கேப்சர் பண்ணி அதை அழகாக எடிட்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கூஸ் மூமெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா குறிப்பாக அதுக்கு பின்னாடி போட்ட பேக்ரவுண்ட் சாங்குங்க, நாயகன் மீண்டு வராரு அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்டில் போட்ட சாங் இருக்குது, வெறித்தனங்க. இந்த இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு இந்த ஒரு ப்ரோமோவே பயங்கரமாக இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. குறிப்பாக அந்த காஸ்ட்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எதிர்பார்த்ததுக்கு ஒரு நல்ல ப்ரோமோவே கொடுத்துருக்காங்க, பட் ரொம்ப லேட் ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ எல்லாமே முடிவு வரப்போகுது. ஏன்னா ஒரு பக்கம் கிராண்ட் லான்ச்சோட ஷூட் இதெல்லாம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் நிறைய ப்ரோமோஸ் 1x1 வந்துட்டு இருக்க போது. ஸோ எனக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவும் என்ஜாயபுல்லாகவும் இருந்தது. உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.